ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சுமி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வீக் லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம் இல்லையா. டோட்டலா என்டிபிசி சிபிடி ஒன்னுக்கு 100 கொஸ்டின் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ இதுல வந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லைவ் டெஸ்டோட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து மேக்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 8 பவர் 4 இன்டு கியூப் ரூட் ஆஃப் 125 ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் 4 கியூபோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே பேசிக்கான கொஸ்டின், ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50. ஸோ நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணதுமே இதுக்கு கீழே உங்களுக்கு சொல்யூஷன் வந்து கிளியரா கொடுத்துருப்போம். ஸோ இதுலயும் நீங்க வந்து பாத்துக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாரும் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த 8 இருக்கு இல்லையா, 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2 கியூப்னு எழுதலாம், அப்படிதானே. ஸோ 2 கியூப் மேல வந்து என்ன இருக்கு, 4 இருக்கு. ஸோ 2 கியூப் த ஹோல் பவர் 4 எழுதலாம். இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் இந்த 125 நம்ம எப்படி எழுதலாம், 5 கியூப்னு எழுதலாம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் இருக்கு, ஓகே. ஸோ டிவைடட் பை இங்க என்ன இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 கியூப்னு இருக்கு, ஓகே. ஸோ 4க்கு ரூட் எடுத்தா உங்களுக்கு என்ன வரும், 2 மாறிடும், அப்படிதான். அந்த 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அப்ப என்ன வரும், இது 2 கியூப்னு இருக்கும். 4 கியூபுக்கு அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2 வரும். அப்போ 4 கியூபுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2 கியூப்னு வரும், ஓகே. ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு, வெளியே கியூப் ரூட் இருக்கு, இங்க 2 பவர் 3 இருக்கு. அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணி விட்டுலாமா? ஸோ கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 2 பவர் 4 இன்ட்டு அதுக்கப்புறம் இந்த கியூப் ரூட்டையும் இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். 5 ஸ்கொயர் டிவைடட் பை 2 கியூப்னு இருக்கும். இந்த 2 கியூப மேல கொண்டு போயிடலாம். நமக்கு என்ன தெரியும், ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என் தெரியும். அப்போ 2 பவர் 4 இருக்கு, இந்த 2 கியூப மேல கொண்டு போயிட்டா 2 பவர் 4 - 3 வந்து என்ன வரும், 1 வந்துடும். அப்போ 2 பவர் 1 இருக்கும். அப்போ 2 × 25 இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 15 கிடைக்கும், ஓகே. கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடா தான் நம்ம வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஏன்னா 100 கொஸ்டினும் நம்ம இந்த வீக் டிஸ்கஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் சாட்டர்டே அப்லோட் பண்ணக்கூடிய அடுத்த லைட்டஸ்டோட கொஸ்டின் வந்து நாம டிஸ்கஸ் பண்ண முடியும் அடுத்து, ஓகேவா. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, டீம்ல என்ன சொல்லிருக்காங்க, பேட்ஸ்மேன் மேக்ஸ் 96 ரன்ஸ் இன் த 13th இன்னிங்ஸ் அண்ட் தஸ் ஹிஸ் ஆவரேஜ் இன்கிரீசஸ் பை 3. ஃபைண்ட் ஹிஸ் ஆவரேஜ் ஆஃப்டர் 13 இன்னிங்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல, ஒரு மட்டையாளர் 13th இன்னிங்ஸில் 96 ரன்கள் எடுத்தார், இதனால் அவரது சராசரி வந்து 3 அதிகரிக்கிறது. 13 இன்னிங்ஸுக்கு பிறகு அவரது சராசரி என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா 13th இன்னிங்ஸ்ல வந்து 96 ரன் வந்து எடுத்திருக்காரு, இதனால அவரோட சராசரி வந்து 3 அதிகமாகுது. அப்போ 13th இன்னிங்ஸுக்கு அப்புறம் அவரோட சராசரி என்ன, ஓகே. ஸோ இதைதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ 13th இன்னிங்ஸுக்கு அப்புறம் அவர் எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 13th இன்னிங்ஸ்ல வந்து அவர் எடுத்திருக்கிறது வந்து 96 ரன் வந்து எடுத்திருக்காரு, ஓகே. ஸோ இப்போ 12 இன்னிங்ஸ்ல அவர் எடுத்த ரன்ஸோட சராசரியை வந்து நம்ம எக்ஸ் னு வச்சுக்கலாம், ஓகேவா. அப்போ 12 இன்னிங்ஸ்ல அவர் அடிச்ச மொத்த ரன் வந்து எத்தனை இருக்கும், 12 எக்ஸ் னு இருக்கும், ஓகே. ஸோ 12 இன்னிங்ஸ்ல அவர் அடிச்ச மொத்த ரன் வந்து என்னவா இருக்கும், 12 எக்ஸ் னு இருக்கும். ஸோ இப்போ 13th இன்னிங்ஸ்ல, ஸோ 12 இன்னிங்ஸோட கூட்டுத்தொகை வந்து 12 இதுல வந்து அவர் அடிச்ச ரன்னோடது வந்து பாத்தீங்கன்னா 12x இருக்கு. ஸோ 12x பிளஸ் 13th இதுல எத்தனை அடிச்சிருக்காரு, 96 அடிச்சிருக்காரு, ஓகேவா. ஸோ 13th இதுல 96 அடிச்சிருக்காரு. ஸோ இந்த 96 அடிச்சதும் அவரோட ஆவரேஜ் வந்து எவ்வளவு அதிகமாகுது, 3 வந்து அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸ் இருந்த ஆவரேஜ் இந்த 13th இன்னிங்ஸ்ல எப்படி மாறிடுது, எக்ஸ் பிளஸ் 3 மாறிடுது. 12 இன்னிங்ஸ் வரைக்கும் ஆவரேஜ் எக்ஸ் இருந்திருக்கு, 13th இன்னிங்ஸ்ல 96 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ் பிளஸ் 3 மாறிடுது, ஓகேவா. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 12xங்கிறது 12 இன்னிங்ஸோட கூட்டுத்தொகை, 13th இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 96 ரன் அடிச்சிருக்காரு. அப்ப டோட்டலா 12x பிளஸ் 96ங்கிறது என்னது, 13 இன்னிங்ஸோட கூட்டுத்தொகையா இருக்கும், ஓகே. அப்ப 13 இன்னிங்ஸோட கூட்டுத்தொகை எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஈக்குவல் டு 13 × x பிளஸ் 3க்கு ஈக்குவலா இருக்குமா, ஓகே. ஸோ இந்த கொஸ்டினோட கான்செப்ட் இதுதான். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது நார்மல் கால்குலேஷன் தான். ஸோ 12th இன்னிங்ஸ்ல அவர் அடிச்ச ஆவரேஜ நான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ 12 இன்னிங்ஸ்ல அவர் அடிச்சதோட கூட்டுத்தொகை என்ன வரும், 12 எக்ஸ்னு வரும். இதே மாதிரி கொஸ்டின் நம்ம யூடியூப்ல ஒரு 10 தடவைக்கு மேல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எக்ஸாம் போனீங்கன்னா இதே மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பா இருக்கும். 12 இன்னிங்ஸோட கூட்டுத்தொகை 12x, 13th இன்னிங்ஸ்ல 96 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பிளஸ் 96 போடும்போது 13 இன்னிங்ஸோட கூட்டுத்தொகை கிடைக்கும். அப்போ 13 இன்னிங்ஸோட கூட்டுத்தொகை எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 13 × x பிளஸ் 3க்கு ஈக்குவலா இருக்கும், ஓகே. ஸோ இப்போ 12x பிளஸ் 96, ஓகே. ஸோ இப்போ புதுசா பாக்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து புரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதோட பேசிக்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம லட்சுமி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்துக்கோங்க, ஓகே. 12x பிளஸ் 96 ஈக்குவல் டு 13x பிளஸ் 39 கிடைக்கும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்கேன், நம்பரை ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்கேன். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும், 13x மைனஸ் 12x என்னவாயிரும், எக்ஸ் ஆயிரும். அப்ப 96 மைனஸ் 39, 96 மைனஸ் 39 உங்களுக்கு என்ன வரும், 57 கிடைக்கும், ஓகேவா. சோ இதுதான் என்னது, 12 இன்னிங்ஸோட முடிவுல அவரோட ஆவரேஜ் 57. ஏன்னா அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம், 12 இன்னிங்ஸோட முடிவுல அவரோட ஆவரேஜ் வந்து எக்ஸ். சோ 13 இன்னிங்ஸோட முடிவுல அவரோட
ஆவரேஜ் எவ்வளவு, எக்ஸ் பிளஸ் த்ரீ. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, 13 இன்னிங்ஸோட முடிவுல அவரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 12 இன்னிங்ஸோட முடிவுல 57, அப்போ 13 இன்னிங்ஸோட முடிவுல என்ன வரும், எக்ஸ் பிளஸ் த்ரீனா 57 + 3, சோ 60 கிடைக்கும். ஓகே, சோ 60 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா புரிஞ்சிருச்சா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ நான் 2 பேஜுக்கு மாறி மாறி போக வேண்டியது இருக்கு, அதாவது உங்களோட டெஸ்ட் போர்ட்டலுக்கும் வர வேண்டி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சால்வ் பண்றதுக்கு இன்னொரு PDF-க்கும் போக வேண்டியது இருக்கு. ஓகேவா? சோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் சொன்னது. ஓகே, சோ இதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த கொஸ்டினுக்கு கீழேயே கொடுத்துருக்கோம். சோ நீங்க அதுலயே பாத்துக்கலாம். ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா? அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, ஒரு பார் சார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பாத்துக்கோங்க. ஸ்டடி த கிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோஸ். த ஃபாலோயிங் பார் கிராஃப் ஷோஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ காட் த அட்மிஷன் இன் 2 degree காலேஜஸ் விகாஸ் அண்ட் ஜாக்ருதி ஃப்ரம் 2015 to 2019, ஆர் 2015 இருந்து 2019 வரைக்கும் 2 காலேஜ்ல அட்மிஷன் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ இந்த சார்ட்டை நல்லா பாத்துக்கோங்க, இது உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, சோ இங்க இங்க இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனைங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கேயில கொடுத்துருக்க வந்து இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் டோட்டல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் இன் 2016 டு தட் ஆஃப் டோட்டல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் இன் 2019 ஆஃப் போத் டிகிரி காலேஜஸ். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, 2016 ரெண்டு காலேஜ்லயும் அட்மிஷன் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கும் 2019 ரெண்டு காலேஜ்ல அட்மிஷன் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, வரைபடத்தை பார்த்து பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும். 2015 மற்றும் 2019 வரை விகாஸ் மற்றும் ஜாக்ருதி ஆகிய 2 பட்டப்படிப்பு கல்லூரிகளில் சேர்க்கை பெற்ற பெண்களின் மொத்த எண்ணிக்கையை பின்வரும் பட்டை வரைபடம் காட்டுகிறது. ஓகே, சோ இதுதான் அந்த படம். இதுல என்ன கேட்டிருக்காங்க, இந்த பக்கம் கேர்ள்ஸோட எண்ணிக்கையும் கீழே வந்து இயரையும் கொடுத்திருக்காங்க. 2016 ஆண்டில் உள்ள மொத்த பெண் மாணவர்களுக்கும் 2019 ஆண்டில் உள்ள இருபட்ட கல்லூரிகளிலும் உள்ள மொத்த பெண் மாணவர்களுக்கும் இடையிலான விகிதம் என்ன? ஓகே, சோ 2016 ரெண்டு காலேஜ்லயும் அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் 2019 ரெண்டு காலேஜ்லயும் அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. சோ 2016 ரெண்டு காலேஜ்லயும் பாருங்க, இந்த காலேஜ்ல வந்து 60, இந்த காலேஜ்ல 219, அதாவது இந்த ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்கிறது விகாஸ், இந்த லைட்டா ஷேட் கொடுத்திருக்கிறது வந்து என்னதுன்னா ஜாக்ருதி. அப்ப 2016 ரெண்டு காலேஜ்லயும் எவ்வளவு வரும் உங்களுக்கு, 60 + 210 வரும். 60 + 210 எவ்வளவு, 270. அதே மாதிரி 2019 ரெண்டு காலேஜ், 150 + 70 என்ன வரும், 220 வரும். அவ்வளவுதான், இது ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம்னா அதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகே, சோ 2016 நமக்கு என்ன வந்துச்சு, ஃபர்ஸ்ட் விகாஸ் காலேஜ் 60, ஜாக்ருதி காலேஜ் வந்து 210. சோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், 270. அடுத்து 2019 பாத்தீங்கன்னா விகாஸ் 70, இது வந்து 150. சோ ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 220 வரும். சோ இங்க 00 கட் ஆகிரும். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன, 27:22. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ 27:22 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாக்கலாமா? அடுத்த க்வெஸ்சன்ல என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் டு 21, 49, 18. ஓகேவா? சோ 21, 49, 18 நான்காவது விகிதத்தை கண்டறியும் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறது எங்க சொல்லி கொடுத்துருக்கேன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறது, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 4 நம்பர் இருக்கு அப்படின்னா, ஏபிசிடி நம்பர் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்ல எப்படி எழுதுவோம், அதை a/b = c/d எழுதுவோம். இதுதான் என்னது, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் நாம வந்து சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு என்னென்ன நம்பர்லாம் இருக்கு, 21, 49, 18, இது மூணுக்கும் தான் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இதோட ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கணுமா? சோ a யோட வேல்யூ என்ன, 21. சோ பேசிக் தெரியாத ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்ல எல்லாத்தையும் தெளிவா பாத்துக்கோங்க. a/b யோட வேல்யூ என்னது, 49. ஓகேவா? c யோட வேல்யூ என்னது, 18. ஓகே, சோ 18 போட்டுடலாம். அடுத்து உங்களுக்கு என்ன தெரியாது, டி யோட வேல்யூ தெரியாது, அதுதான் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். சோ அதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்ல டின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். புரியுதா? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், பிங்கிறது செகண்ட் நம்பர், சிங்கிறது தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர் டின்னு வச்சுக்கோங்க. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, இல்ல அதுக்கு முன்னாடியே கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கோங்க. 6 3 18 7 3 21, 1 7 7 7 49. அப்ப இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x = 42 கிடைக்கும். சோ எக்ஸ் இங்க போயிடும், 7 × 6 = 42 கிடைக்கும். அப்போ ஃபோர்த் ப்ரொபோர்ஷனோட வேல்யூ என்னது,
42. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? 42ங்கிறது ஆப்ஷன் ஏ. நீங்க டெஸ்ட் முடிச்சதும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சொல்யூஷன்ல வந்து தமிழ் மீடியம்க்கு நீட்டா நாங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம்க்கு நீட்டா அதுலயே சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்போம். சோ டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அந்த சொல்யூஷனை நீங்க தெளிவா பாத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒரு டெஸ்ட் போடுறது ஒரு மணி நேரமா இருந்தாலும் அதை அனலைஸ் பண்றது பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் அனலைஸ் பண்ணணும். சோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தோம்? 1.5 மணி நேரம் கொடுத்துருந்தோம். சோ இந்த 1.5 மணி நேரம் டெஸ்ட் ஒரு 3 மணி நேரம் அனலைஸ் பண்ணீங்கன்னா தான் அடுத்த டெஸ்ட்ல இப்ப நீங்க எடுத்திருக்க மார்க்ல இருந்து ஒரு 5 மார்க்ல இருந்து 10 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 1/3 பார்ட் ஆஃப் எ சர்டைன் ஜேர்னி இஸ் கவர்ட் அட் த ஸ்பீட் ஆஃப் 10 km/h, 1/4 பார்ட் அட் த ஸ்பீட் ஆஃப் 15 km/h, அண்ட் த ரெஸ்ட் பார்ட் அட் த ஸ்பீட் ஆஃப் 20 km/h, வாட் வில் பி த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஹோல் ஜேர்னின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட பயணத்தின் 1/3 வந்து 10 km/h வேகத்திலும், 1/4 15 km/h வேகத்திலும், மீதமுள்ள பகுதி 20 km/h வேகத்திலும் இருக்கும். முழு பயணத்தின் சராசரி வேகம் என்னவாக இருக்கும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சொல்லிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பயணம் எவ்வளவு தூரம் நமக்கு தெரியாது, டோட்டலா எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. அதுல 1/3 பார்ட் வந்து 10 km/h வேகத்திலையும், திருப்பி 1/4 பார்ட் வந்து 15 km/h வேகத்திலையும், மீதி இருக்கக்கூடிய 20 km/h வேகத்திலையும் பயணிச்சிருந்தாங்க அப்படின்னா சராசரி என்ன? இதுதான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன? சோ ரெண்டு ஸ்பீடு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம 2ab/a+b ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ஃபார்முலா நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்க டிஸ்டன்ஸ் வேற வேற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது யாரு? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம், இதுதான் எனது ஆவரேஜ் ஸ்பீடா இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 10 km/h வேகத்துல போறாங்க. எவ்வளவு தூரம் கடக்குறாங்க? டோட்டலா எக்ஸ்ன்னு இருக்க இடத்துல 1/3x. ஓகேவா? ஸோ இதை வந்து 10 km/h வேகத்துல போய் கடக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து எவ்வளவு இருக்கு? 1/4x. ஓகேவா? 1/4x பார்ட்டை வந்து எவ்வளவு km/h வேகத்துல அவங்க வந்து கடந்து போறாங்க, அதுல வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எவ்வளவு? 15 km/h வேகத்துல போறாங்க. ஓகே, ஸோ மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 km/h வேகத்துல வந்து போறாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கையில இருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸை நாம வந்து எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். டோட்டல் டைம் வந்து கையில இருக்கா? இல்ல. சோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ல எவ்வளவு டைம் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்ல எவ்வளவு டைம் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. இந்த பார்ட்ல எவ்வளவு டைம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா சோ மொத்தமா வரக்கூடிய டைம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். சோ இந்த பார்ட்ல வரக்கூடிய டைம் எவ்வளவு? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். உங்களுக்கு பேசிக் தெரியலன்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்துக்கோங்க. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுல டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1/3x. அப்படிதானே, மொத்தமா எக்ஸ் இருக்கு, எக்ஸ்ல 1/3 பார்ட் இவ்வளவு இதுல போறாங்க. ஸோ அப்போ 1/3 × x. ஸ்பீடு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10 km/h. ஸோ டிவைடட் பை 10 போட்டுடலாமா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? x/13 கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் இதுல டைம் எவ்வளவு வருது? x/13 கிடைக்கு. ஸோ ரெண்டாவது இதுல டைம் எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு போடணும். டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கு? x/4 × 15 போடலாமா? ஸோ அப்ப என்ன வரும்? x/16 கிடைக்கும். ஸோ மூணாவது இதுல டிஸ்டன்ஸ் என்ன வரும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஸோ அதுல கடந்த தொலைவு 1/3 1/4 கடந்துட்டாங்கன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? x-1/3 + 1/4 போட்டோம்னா மீதி இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கிடைச்சிருமா? அதாவது ஃபர்ஸ்ட் 1/3 கடந்தாச்சு, அடுத்து 1/4 கடந்தாச்சு. ஸோ மீதி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கிடக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ், x-1/3 + 1/4. ஓகே, ஸோ இதுவும் எக்ஸ் வேணா போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை மைனஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? x-4, 3, 12 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 4, 3, 7. ஓகேவா? ஸோ எல்சிஎம் வந்து 12 கிடைக்கும். திருப்பி நம்ம மேலே 4 பெருக்கணும், இங்கே வந்து 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 இருக்கும், 7x இருக்குமா? இப்போ உங்களுக்கு என்ன வரும்? 5x/12 கிடைக்கும். ஸோ இதுல டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5x/12. ஸோ மீதி இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5x/12. ஸோ ஸ்பீடு எவ்வளவு? 20 km/h. அப்போ டைம் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? டைமோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5x/12 ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு எவ்வளவு உங்களுக்கு? 20 km/h. ஸோ இங்க வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்? 20 தானே. ஸோ இன்ட்டு 20 போட்டுக்கலாம்.
ஸோ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு இந்த இடத்துல கட் பண்ணீங்கன்னா 1 5 5 4 5 20 ஸோ எக்ஸ் பை 48 கிடைக்கும். ஓகே அப்போ இந்த பார்க்கில் உள்ள டைமு எக்ஸ் பை 30, இந்த பார்க்கில் உள்ள டைமு எக்ஸ் பை 60, இந்த பார்க்கில் உள்ள இது வந்து எக்ஸ் பை 48 இருக்கும். அப்போ டோட்டல் டைம் வந்து உங்களுக்கு என்ன வரும், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் டைம் கிடைச்சிருமா? அப்போ டோட்டல் டைம் ஈக்குவல் டு எக்ஸ் பை 30 பிளஸ் எக்ஸ் பை 60 பிளஸ் எக்ஸ் பை 48 இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இப்போ 30 60 48, இதுக்கு எல்சிஎம் என்ன வரும் உங்களுக்கு 240 எல்சிஎம் வந்து கிடைக்கும். எல்சிஎம்க்கான ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். 48 ஃபர்ஸ்ட் 1 மல்டிப்ளை பண்ணணும், 2 மல்டிப்ளை பண்ணணும், அது இந்த ஒவ்வொரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாமே நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்துக்கோங்க. ஏன்னா பேசிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே நீங்க சால்வ் பண்ண முடியும். இதை 240 மாத்தணும் அப்படின்னா நான் எதால மல்டிப்ளை பண்ணணும், 8 மல்டிப்ளை பண்ணணும். இதை 240 மாத்தணும் அப்படின்னா நான் 4 மல்டிப்ளை பண்ணணும். இதை 240 மாத்தணும் அப்படின்னா நான் எதால மல்டிப்ளை பண்ணணும், 5 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5x வரும். அப்போ ஆட் பண்ணா என்ன வரும், 17x/214 கிடைக்கும். இதுதான் என்னது டோட்டல் டைம். எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வேணும். ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம்னு போடுவேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு, டோட்டலா இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, எக்ஸ். ஓகேவா? சோ எக்ஸ். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், டோட்டல் டைம் வந்து எவ்வளவு, 17x/214 இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம், இந்த எக்ஸ் எக்ஸ் உங்களுக்கு என்னவாகிரும், கேன்சல் ஆகிரும். ஸோ கேன்சல் ஆகிட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 240/17 அப்படின்னு இருக்கும். இதை நீங்க கேன்சல் பண்ணியும் போடுங்க, ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஷன்ல நமக்கு எப்படி இருக்கு ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 240/17 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷனும் பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஸோ தமிழ் மீடியம்க்கான சொல்யூஷனும் இருக்கும், அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம்க்கான சொல்யூஷனும் இருக்கும். ஸோ இதுலயும் நீங்க டீட்டெயிலா சொல்யூஷனை பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? இந்த க்வெஸ்சன்ல பாருங்க, எ சம் ஆஃப் 10,000 வாஸ் டேக்கன் ஃப்ரம் எ பேங்க் அட் த ரேட் ஆஃப் 6% பெர் ஆனம் டு பி காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, ஹவு மச் ஹேஸ் டு பி ரிட்டர்ன் ஆஃப்டர் 1.5 இயர்? ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். சொல்லியிருக்காங்க ஒரு வங்கியிலிருந்து 10,000 தொகையை ஆண்டுக்கு 6% வீதம் அரையாண்டுக்கு எடுக்கப்பட்டது, 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு திரும்ப பெற வேண்டும்? ஓகேவா? ஸோ ஒரு பேங்க்ல 10,000 ரூபாய் போடுறீங்க, 6% கூட்டு வட்டி போட்டாங்கன்னா 1.5 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு? ஓகேவா? ஸோ வட்டி பாத்தீங்கன்னா அரையாண்டுக்கு போடுறாங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே நிறைய கான்செப்ட் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ காலாண்டுக்கு போடுறது, அரையாண்டுக்கு போடுறது, இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா 1.5 வருஷம் முடிவில் அரையாண்டுக்கு வட்டி போட்டாங்க அப்படின்னா எவ்வளவு ரூபாய் கையில கிடைக்கும், மொத்தமா நீங்க போட்ட அசல் பிளஸ் வட்டி எவ்வளவு வரும், இதுதான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல சொல்யூஷன் வந்து உங்களுக்கு நார்மல் மெத்தட்ல P(1+R/100)n மெத்தட்ல சொல்யூஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்கட்ல இப்ப சொல்லி கொடுக்குறேன். ஓகே, பேங்க்ல நீங்க போட்ட அமௌண்ட் எவ்வளவு, நீங்க போட்ட ஒரு தொகை எவ்வளவு, 10,000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கீங்க. பேங்க் வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி எவ்வளவு, 6% வட்டி வந்து வருஷத்துக்கு கொடுக்குது. ஓகேவா? சோ எத்தனை வருஷம் கழிச்சு, 1.5 வருஷம் கழிச்சு, ஆனா வட்டி போடுறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் இயர்லியா போடுறாங்க, அதாவது அரையாண்டுக்கு போடுறாங்க. சோ இன்னும் சிம்பிளா சொல்ல போனா 6 மாசத்துக்கு ஒரு வட்டி வட்டி போடுறாங்க. ஓகேவா? சோ 1.5 வருஷத்துல 6 மாசத்துக்கு ஒரு வட்டி வட்டி போடுறாங்கன்னா இதுல எத்தனை டைம் பீரியட் வரும், நான் ஏற்கனவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இதுல இருக்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் சொல்லக்கூடாது, டைம் பீரியட் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 6 மாசத்துக்கு ஒரு வட்டி போடுறாங்கன்னா எத்தனை டைம் பீரியட் வரும், 1.5 வருஷத்துல 1, 2, 3 டைம் பீரியட் வருமா? அப்ப டைம் பீரியட் 3. அப்ப இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்னா 6% இருக்கா, அதை டிவைடட் பை 2 போடணும். எதுக்காக மேம் டிவைடட் பை 2 போட சொல்றீங்கன்னா அரையாண்டுக்கு அப்படின்னா டிவைடட் பை 2 போடணும், காலாண்டுனா டிவைடட் பை 4 போடணும். அப்போ 6/2 என்ன வரும், 3%. அசல் எவ்வளவு, 10,000 சோ பி ஈக்குவல் டு 10,000 போட்டுக்கோங்க. சோ அசல் 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3%, டைம் பீரியட் 3. ஓகே, சோ நார்மலா இந்த மெத்தட் போட வேண்டாம், P(1+R/100)n வந்து போட வேண்டாம். சோ இதுக்கு இந்த பக்கம் பி எழுதிக்கோங்க, இந்த பக்கம் அமௌண்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ இந்த 3% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம், 3/100 எழுதலாம். கீழே இருக்கிறது உங்களுக்கு பிரின்சிபல், மேல இருக்கிறது வட்டி. ஓகேவா? சோ பிரின்சிபல் எவ்வளவு, 100 ரூபாய். சோ 100 எத்தனை டைம் பீரியட் இருக்கு, 3 டைம் பீரியடா. சோ 3 100 போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ அமௌண்ட் என்ன வரும், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் வட்டி. அப்ப 100 + 3 எத்தனை, 103. அப்ப இங்க 3 103 போட்டுக்கோங்க. ஏற்கனவே நிறைய டைம் இந்த ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 100 cube உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 1 போட்டு ஒரு 60 போடணும் அப்படிதானே. ஸோ ஒரு 60 போட்டாச்சு. இப்போ 103 கியூப் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 103 கியூப் பண்ணும்போது. ஸோ இதை வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணி தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கியூப் பண்றதுக்கான ஷார்ட்கட் வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதுல நீங்க பாத்துக்கலாம். ஸோ இப்போ இதை கியூப் பண்ணா இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 1092727 வரும்.
ஓகேவா? சோ இதுதான் இது 103 க்யூ பண்ணா வரக்கூடிய ஆன்சர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நீங்க போட்ட பிரின்சிபல் எவ்வளவுனா இவ்வளவு பார்ட்டுக்கு ஈக்குவல். ஓகே, சோ இவ்வளவு பார்ட்னா எனது 1/6 சேர்க்கணும் அப்படிதானே. சோ இதுதான் பிரின்சிபல். ஓகேவா? சோ நீங்க போட்ட தொகை எவ்வளவு 10,000. அப்ப இவ்வளவு பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 10,000 ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. அப்ப 1 பார்ட் என்ன வரும், 10,000/1 அந்த 6 0. சோ 6 0 போட்டுருங்க. போட்டாச்சா? இப்ப மேல 4 0 இருக்கு, கீழ இருக்க 4 0 வச்சு கட் பண்ணிடலாம். அப்போ 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும், 1/100 கிடைக்கும். 1 பார்ட் என்ன வரும், 1/100 கிடைக்கும். ஓகே, சோ இது வந்து நீங்க போட்ட பிரின்சிபலோட ரேஷியோ. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் எவ்வளவு, இவ்வளவு பார்ட். அப்போ 1 பார்ட் 1/100னா 1 பார்ட் 1/100னா இந்த இவ்வளவு பார்ட் உங்களுக்கு எவ்வளவு வரும், 10 9 2 7 2 7 பார்ட் எவ்வளவு வரும், 10 9 2 7 2 7 × 1/100 இருக்கும். அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா போதும். புள்ளி வச்சா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 10,927 ரூபாய் 27 பைசா கிடைக்கும். அப்ப அந்த 1.5 வருஷம் முடிவுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுனா 10,927 ரூபாய் 27 பைசா. சோ ரேஷியோ வச்சே சம்ம முடிச்சிருங்க. பிரின்சிபல் எவ்வளவு ரேஷியோ வருது, அமௌண்ட் எவ்வளவு ரேஷியோ வருதுன்னு பாருங்க. ஓகேவா? சோ பாத்துட்டு கரெக்டா ஈக்குவேட் பண்ணீங்கன்னா குயிக்கா ஆன்சர் வந்துடும். சோ 10,927.27. சோ அவங்க அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் விட்டுட்டாங்க. சோ 10,927 அப்ராக்சிமேட்டா போட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. அடுத்த க்வெஸ்சன்ல என்ன சொல்லிருக்காங்க, ஒரு பார் கிராஃப் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பார் கிராஃப்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் கம்பெனி ஏ ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் ஸ்டடி த பார் கிராஃப் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன் தட் ஃபாலோஸ். ஓகே, சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க, 2001 to 2006 எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த இம்போர்ட் ஃபார் த பீரியட் 2001 to 2016 crores. 2001 to 2006 உள்ள இம்போர்ட்டோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அதான க்வெஸ்சன்ல. இப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த க்வெஸ்சன்ல, கொடுக்கப்பட்ட பட்டை வரைபடம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நிறுவனம் ஏயின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளை காட்டுகிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 to 6 எண்கள் வந்து 2001 to 2006 இருக்கக்கூடிய ஆண்டுகளை குறிக்குது. சோ 2001 to 2006 இறக்குமதியின் சராசரி என்ன? ஓகே, சோ இறக்குமதியோட சராசரி அதாவது இம்போர்ட்டோட சராசரி கேட்டிருக்காங்க. இம்போர்ட்டுங்கிறது இந்த டார்க்கா ஷேட் பண்ணிருக்கிறது வந்து இம்போர்ட், இந்த லைட்டா ஷேட் பண்ணிருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட். அப்ப இந்த இம்போர்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 139, இந்த 120, இந்த 100, 128, 107, 148 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 6 போட்டீங்க அப்படின்னா அதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகேவா? சோ அதுதான் இங்க பண்ணிருப்போம். சோ இந்த க்வெஸ்சன் ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். ஜஸ்ட் ஆட் பண்ணி எத்தனை இருக்கோ அதை இது பண்ணணும். சோ இதுலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சராசரி பாருங்க, அந்த இம்போர்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 2001 to 139, 2, 3, 4, 5, 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணிருக்காங்க, 6 வரும். சோ போடும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கு, 123.66 crore. ஓகேவா? சோ 123.66 ஆப்ஷன் டி. இது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன், அதனாலதான் இது வந்து அப்படியே நான் சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணல. ரொம்ப சிம்பிள், இம்போர்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறீங்க. இம்போர்ட்ங்கிறது அந்த டார்க்கா ஷேட் பண்ணிருக்கிறது, அது எல்லாத்தையும் டிவைடட் பை 6 போட்டீங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. இப்ப அடுத்த க்வெஸ்சன் பாக்கலாமா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. அடுத்த க்வெஸ்சனும் ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன் தான். மனிஷா ஹேஸ் ₹8,000 இன் ஹர் வாலெட், தென் ஷி இன்க்ரீஸ் இட் பை 10%, நவ் ஷி ஸ்பெண்ட் 5% ஆஃப் இட், த ஃபைனல் வேல்யூ ஆஃப் மணி இன் ஹர் வேலட் வில் பி ஹவு மச் பர்சன்ட் கிரேட்டர் தன் த இனிஷியல் அமௌண்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4.5. ஆனா இங்க வந்து உங்களுக்கு நார்மல் மெத்தட்ல வந்து சால்வ் பண்ணிருப்பாங்க. இதுக்கான ஷார்ட்கட்டை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, மனிஷாவிடம் வந்து பணம் இருக்கு. எவ்வளவு இருக்குன்னா 8,000 ரூபாய் இருக்கு. ஃபர்ஸ்ட் 10% அதிகரிக்குது, அதுக்கப்புறம் 5% செலவு பண்றாங்க. ஓகேவா? ஸோ நல்லா ரீட் பண்ணுங்க. மனிஷாவிடம் அவருடைய பணப்பையில் 8,000 ரூபாய் வைத்திருந்தார். அவர் அதை 10% அதிகரித்தார். இப்போது அவர் அதில் 5% செலவிட்டார். பணப்பையில் உள்ள பணத்தின் இறுதி மதிப்பு ஆரம்ப தொகையை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக இருக்கும்? 8,000 ரூபாய் இருக்கு, ஃபர்ஸ்ட் 10% அதிகமாகுது, திருப்பி 5% கம்மியாகுது. அதாவது செலவு பண்றோம்னா என்ன ஆகும், கம்மியாகும். இப்படி கூடி குறையுது அப்படின்னாலே அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா x+y. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல மேக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், x+y + xy/100. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலால தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிதானே. சோ ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது, திருப்பி 5% கம்மியாகுது. ஃபர்ஸ்ட் 10% அதிகமாகுது, திருப்பி 5% அவர் செலவு பண்றா. ஓகேவா? சோ இன்க்ரீஸ் ஆகுதா பிளஸ்லயும், டிக்ரீஸ் செலவு வந்து மைனஸ்லயும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ இங்க எக்ஸோட வேல்யூ என்னது, +10. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸோட வேல்யூ, ரெண்டாவது இருக்கிறது ஒய்யோட வேல்யூ. சோ +10 -5 +(-), அதான எக்ஸ் இன்டூ ஒய்ங்கிறது
பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10 × 5 / 100 போட்டுடலாம். ஸோ 5, ஸோ இந்த 0 இந்த 0 கட் பண்ணிடலாம். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா -0.51 கிடைக்கும். 5 - 0.5 என்னது 4.5%. வரக்கூடிய ஆன்சர் வந்து பிளஸ்ல வந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், வரக்கூடிய ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சுன்னா டிக்ரீஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அவ்வளோதான். அப்போ அவருக்கு கடைசியாக அவர் கையில் இருந்த பணம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 4.5%ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இதே இது அவங்க என்ன ஃபார்முலாவில் போட்டிருக்காங்கன்னு பாருங்க, அந்த அமௌண்ட் அப்படியே வச்சுட்டு அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல போட்டிருக்காங்க நம்மளோட சொல்யூஷன் வந்து. ஓகே, ஸோ நீங்க இந்த ஷார்ட்கட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கு, ஸோ எல்லாத்தையுமே உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? 80 liters ஆஃப் யூ மிக்சர் கண்டெய்ன்ஸ் மில்க் அண்ட் வாட்டர் இன் த ரேஷியோ 27:5. ஹவு மச் மோர் வாட்டர் இஸ் டு பி ஆடட் டு கெட் எ மிக்சர் கண்டெய்னிங் மில்க் அண்ட் வாட்டர் இன் த ரேஷியோ 3:1. ஓகேவா? ஸோ ஒரு 80 liter மிக்சர் இருக்கு, 80 liter கலவையில் பாலும் தண்ணீரும் 27:5 என்ற விகிதத்தில் உள்ளது. 3:1 என்ற விகிதத்தில் பால் மற்றும் தண்ணீரை கொண்ட கலவையை பெற எவ்வளவு தண்ணீர் சேர்க்க வேண்டும்? ஓகே, இது ஏற்கனவே டெஸ்ட் கொஸ்டின்ங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ பேசிக் தெரியாத ஸ்டூடெண்ட்டு நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பேசிக்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இதை விடையும் ஸ்பீடா வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எங்கேயாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 80 liter மிக்சர் இருக்கு, அதுல பாலும் தண்ணீரும் பாத்தீங்கன்னா 27:5 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. 3:1 அப்படிங்கிற ரேஷியோல மாத்தணும்னா நான் எவ்வளவு தண்ணி ஊத்தணும், அந்த கலவையில எவ்வளவு தண்ணி ஊத்துறேன்னா எனக்கு 3:1 ரேஷியோல கிடைக்கும். இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படிதானே. ஃபர்ஸ்ட் கலவை வந்து பார்த்தீங்கன்னா 80 liter இருக்கு, ஒரு குவளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் 80 liter இருக்கு. இதில் என்னெல்லாம் இருக்கு? மில்க்கும் வாட்டரும் இருக்கு. இந்த 80 literக்குள்ள பாலும் இருக்கு தண்ணியும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா பால் வந்து 27% இருக்கு, தண்ணி வந்து 5% இருக்கு. அப்போ இந்த 80 liter எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டோட்டலாக 32 பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 32 பார்ட் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 80க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும் உங்களுக்கு? 80/32. ஸோ 4×8 = 32, 10×8 = 80. ஸோ 10/4 இருக்கட்டும், இல்ல 5/2 வச்சுக்கோங்க. ஸோ 5/1 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 5/2 ஈக்குவலா இருக்கும். மில்க் வந்து 27 பார்ட். ஓகேவா? ஸோ 1 பார்ட் 5/2னா 27 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? மில்கோட வேல்யூ 27 × 5/2 இருக்கும். அதே மாதிரி வாட்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 5 பார்ட் இருக்கு. ஸோ அப்ப 5×5/2 இருக்கும். ஓகேவா? 1 பார்ட் 5/2னா 5 பார்ட் என்ன வரும்? 5×5/2 வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 27×5, 5×7 = 35, 10×13. ஸோ 135 வரும். அதை ரெண்டால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 67.5 liter கிடைக்கும். அப்போ வாட்டர் எவ்வளவு வரும்? 25/2 என்ன வரும்? 12.5 வரும். ஸோ 12.5 liter இருக்கும். ஓகே, இப்போ மில்க் தனியா வாட்டர் தனியா பிரிச்சாச்சு. மில்க் வந்து 67.5, வாட்டர் வந்து 12.5 இருக்கும். ஸோ இப்போ நாம என்ன பண்றோம்? மில்க் வாட்டர் தானே ஆட் பண்றோம். சாரி, கொஸ்டினை ரீட் பண்ணுறாங்க. 3:1 ரேஷியோல மாத்துறதுக்கு எவ்வளவு தண்ணி வந்து ஊத்தணும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலா கிடைக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3:1 தான் ஃபைனலா கிடைக்கக்கூடிய ரேஷியோ. ஸோ அதுக்கு எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணணும்? ஸோ மில்க் வந்து 67.5, வாட்டர் வந்து 12.5. ஸோ எவ்வளவு வாட்டர் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதனால இங்க எக்ஸ் போடணும். சப்போஸ் எவ்வளோ மில்க் அப்படின்னா இங்க எக்ஸ் போடணும். ஸோ இப்போ ரேஷியோ என்னவாகுது? மில்க் 3 பங்கும் இது 1 பங்கும் மாறுது. மல்டிப்ளை பண்ணுங்க, 67 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 67.5 = 3×12.5 + X இருக்கும். ஸோ இப்போ உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 67.5. ஸோ 67.5 = 3×12.5. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3×12.5னா, ஸோ 12.5×3 37.5. ஸோ 12×3 = 36, கரெக்ட் தான், 37.5 இருக்கும். திருப்பி 3X கிடைக்கும், பிளஸ் 3X இருக்கும். ஸோ திருப்பி 3X = இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 67 - 37 போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 30 வருமா? ஸோ 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 30/3. எக்ஸோட வேல்யூ வந்து 10. ஓகே, ஸோ நீங்கள் எத்தனை லிட்டர் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும்? 10 liter ஆட் பண்ணீங்கன்னா ரேஷியோ வந்து 3/1 மாறிடும், அதாவது 3:1 மாறிடும். ஸோ 10 liter அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன்? ஸோ தெளிவா புரியுதா? வாட்டர் ஆட் பண்ணா வாட்டர்ல எக்ஸ் போடணும், அதே நீங்க தண்ணி அதாவது மில்க் ஆட் பண்ணீங்க அப்படின்னா மில்க்ல எக்ஸ் போடணும். ஓகே, ஸோ 10 liter ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் சால்வ் பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் வந்து 1 பார்ட்டை வந்து அதாவது 32 பார்ட் 18, 1 பார்ட்டுக்கு என்னன்னு கொண்டு வந்து கால்குலேட் பண்ணேன். இவங்க டைரக்டாவே மில்க் தனியா வாட்டர் தனியா இப்படி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின்.
ஸோ இன்னும் ஒவ்வொரு கொஷினா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கொஷின்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட்டுக்கு கீழேயே நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா யூடியூப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்களோ நம்ம லைஃப் டெஸ்ட்ல அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ எடுக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் எல்லாமே வர மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து லைவ் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தமிழ் மீடியம்க்கு தனியா, இங்கிலீஷ் மீடியம்க்கு தனியா லைவ் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணாலே போதுமானது. லைவ் டெஸ்ட் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த லைவ் டெஸ்ட்ல என்னோட ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா வருது மேம், நான் வந்து இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நான் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா கான்செப்டுமே அந்த நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து டீச் பண்ணிருப்போம். இதுல இருக்க எல்லாமே, அதாவது மேக்ஸ்ல இருந்து ஜென்ரல் அவேர்னஸ் வரைக்கும், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, மேக்ஸ்ல இருக்க எல்லா டாபிக்கும், ரீசனிங்ல இருக்க எல்லா டாபிக்ஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கவர் பண்ணிருப்போம். ஸோ பேசிக்ஸ் எதுவுமே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம கோர்ஸ்ல இருக்கிறத படிச்சுட்டு அடுத்தடுத்து நீங்க டெஸ்ட் போடும்போது கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, மாதிரி முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட்டை நல்லா தரவா அனலைஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் 30 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 1.5 மணி நேர டெஸ்ட்டை நீங்க அனலைஸ் பண்றதுக்கு கண்டிப்பா 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா டீட்டெயிலா கொடுத்துருப்போம் எல்லாமே. இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ். இப்போ இங்கிலீஷ் மீடியம்னா பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அதுக்கு கீழ இருக்க ஆப்ஷன் அதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இதுல இருக்கும். அதே மாதிரி தமிழ் மீடியமுக்கும் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அதுக்கு கீழ இருக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, சோ அது ரொம்ப தமிழ்லயும் அதே மாதிரி தெளிவா கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லா இதுக்குமே உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரிஞ்சிருக்கும் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். அதனால மறக்காம ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நான் இன்னும் படிக்கவே இல்லை மேம், நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர் உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நான் மேல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1799 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா டீம்ல இருந்து உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. எதுக்காக ஜிபே பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ல வந்து 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கிளாஸ் டெஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ கிளாஸ் பாக்குறதுக்கு நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் அதுவும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கிளாஸஸ் பார்க்கணும், நான் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன் அதுல இருக்க கிளாஸ் அட்டன் பண்ணனாலும் நீங்க வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. நீங்க ஐஓஎஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கோங்க, டைரக்டா பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டு நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க லேப்டாப்ல பாக்கணும் அப்படின்னா web.classclassapp.com போங்க. ஆர்கனைசேஷன் கோட் வந்து BQJJE. உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஐஓஎஸ்ல பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா நீங்க கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ஆர்கனைசேஷன் கோடும் மொபைல் நம்பரும் என்டர் பண்ணீங்கன்னா நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து ஐஓஎஸ்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த டிவைஸ்லனாலும் நீங்க கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்றதுல வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிரும். நான் ரயில்வேல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ரெக்கார்டட் கிளாஸஸ் பிளஸ் லைவ் கிளாஸஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 1 மந்த் பிஃபோர் வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ்ல உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம். ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்க தரோ பண்ணிட்டாலே கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா உங்களால 90+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் போட ஆரம்பிச்சாலே கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் வந்து 90+ இருக்கும். ஏன்னா நான் இப்போ என்னென்ன லைவ் கிளாஸ்ல கொஸ்டின் கொடுத்துருக்கேனோ அது எல்லாமே நம்மளோட ரெக்கார்டட் கிளாஸஸ்ல வந்து
உங்களுக்கு பெர்ஃபெக்டா டாபிக் வைஸா பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணிருப்பேன். அப்ப எதுக்கு மேம் இந்த லைவ் கிளாஸ் கேட்டீங்கன்னா, எக்ஸாமுக்கு 1 month பிஃபோர் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். முக்கியமான கரண்ட் அஃபேர், முக்கியமான ஹிஸ்டரி க்வெஸ்சன், ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்ட க்வெஸ்சன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ரெக்கார்டர் கிளாஸஸ் முடிக்கணும். ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 months டைம் இருக்கு. கண்டிப்பா 4 months நல்லா எஃபோர்ட் போட்டீங்கன்னா இதை முடிச்சிடலாம். ஈஸியா 90+ வந்து இந்த சிபிடி ஒன்ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டெய்லி டெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி வார வாரம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ திருப்பியும் ஃபீஸ் வந்து சொல்லிட்டேன். எப்படி ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தாலும் அவங்க உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகே? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் அப்ளை பண்றதுல டவுட் இருக்கு, எப்படி படிக்கணும்னு தெரியல, என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது லைவ் டெஸ்டோட லிங்க், அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணுவோம். அதனாலதான் டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ண சொல்றேன். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோரை நிறைய குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணாதான் நமக்கு காம்படிஷன் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஓகேவா? மறக்காம நம்ம ஆப்போட லிங்கையும் நம்ம யூடியூப் சேனலோட லிங்கையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.